உடல் நலக்குறைவால் காலமான தமிழறிஞர் அவ்வை நடராஜனின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது உடல் காவல்துறை மாலை மரியாதையுடன் மயிலாப்பூர் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பத்மஸ்ரீ, கலைமாமணி உட்பட பல விருதுகளை பெற்ற தமிழறிஞரும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தருமான அவ்வை நடராஜன் உடல்நலக்குறைவால் காலமானார். அண்ணா நகரில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள் பொன்முடி, ஏவ வேலு, மா சுப்பிரமணியன், எம்பி ஜெகத் ரட்சகன், கவிஞர் வைரமுத்து, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாடலாசிரியர் மதன் கார்கி, கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். செய்தியாளர்களிடம் பேசிய கவிஞர் வைரமுத்து, அவ்வை நடராஜன் உடல் வழியாக மறைந்துவிட்டார், ஆனால் தமிழால், எண்ணங்களால், அவருடைய செயல்களால் வாழ்ந்து கொண்டுள்ளதாக கூறினார். எங்கள் அறிஞர் பெருமகன் முனைவர் அவ்வை நடராஜன் அவர்கள் மறைந்துவிட்டார். மறைந்துவிட்டார் என்றால் உடல் வழியாக மறைந்துவிட்டார். தமிழால், எண்ணங்களால், அவர் செயல்களால் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இந்துத்துவ அமைப்புகள் தமிழை சீர்குலைக்க வைக்கும் சோதனை காலத்தில் நடராஜன் போன்ற தமிழ் அறிஞர்களின் இழப்பு தமிழுக்கு மிகப்பெரிய இழப்பு என்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நடராஜன் புகழ் தமிழ் உலகில் நீடித்து நிற்கும் என்றார். அபாயங்கள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் இந்துத்துவ சக்திகள் இந்த தமிழினுடைய தனித்தன்மையை சீர்குலைத்து விடலாமா என்று முயற்சிக்கின்ற இந்த சோதனையான காலகட்டத்தில் தமிழறிஞர் நடராஜனை போன்றவர்கள் மறைவு என்பது மிகப்பெரிய இழப்பாகும். அதிமுக சார்பில் அவ்வை நடராஜன் உடலுக்கு முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவ்வை நடராஜனின் மறைவு தமிழ் ஆய்வுக்கு மாபெரும் இழப்பு என்றார். தமிழகத்தில் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் தாய் தமிழின் பெருமைகளை பரப்பி தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தவர் என்று புகழாரம் சூட்டினார். தமிழ் தாய்க்கு ஒரு மாபெரும் இழப்பு. அவர் அரசு மூலமாகவும் தனிப்பட்ட முறையிலும் தாய்மொழியின் வளர்ச்சிக்கு, தாய்மொழியின் சிறப்பிற்கு அரும்பணியாற்றிய பாராட்டுக்குரிய ஒரு உத்தமர். தமிழ் வரலாற்றில் மூத்த குடிமகனாக வாழ்ந்து வந்தவர் அவ்வை நடராஜன் என்ற புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம், தமிழ் உள்ளவரை அவரது புகழ் நிலைத்து நிற்கும் என்றார். தமிழ் உள்ளளவும் தமிழகம் உள்ளளவும் உலகத்திலே இருக்கின்ற தமிழர்கள் உள்ளளவும் அவரது புகழ் ஓங்கி ஒழித்துக் கொண்டுதான் இருக்கும். அமைச்சர் தங்கம் தென்னரசு, விஜிபி ராஜதாஸ், மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் உள்ளிட்ட பலரும் அவ்வை நடராஜன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் அவ்வை நடராஜனின் தமிழ் பணிகளை கௌரவிக்கும் விதமாக காவல்துறை மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என முதலமைச்சர் அறிவித்தார். இதனை அடுத்து மயிலாப்பூர் மயானத்தில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் அவ்வை நடராஜன் உடலுக்கு அமைச்சர்கள், கவிஞர் வைரமுத்து மற்றும் தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் 30 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவ்வை நடராஜன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.